ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா தீபாவளி போனஸ். இந்த படத்தை டைரக்டர் வந்து ஜெயபாலன். இந்த படத்தை வந்து அவர் தீபாவளி போனஸ், அதாவது வறுமையில் இருக்கிறவங்க தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து தன் குழந்தைக்கே துணி எடுத்து தரணும் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆஃபீஸ்லேயும் தீபாவளி, அதாவது வேலை செய்கிறதுல தீபாவளி போனஸ் தர மாட்டாங்க. அது அதுக்கான சூழ்நிலைகள், நம்மளை வாட்டி அமைக்கிற சூழ்நிலைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ராந்த் நடிச்சிருக்காரு, அதாவது நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம விக்ராந்த் சார் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் தான் அவர் ஏதோ லீட் கேரக்டராக பண்ணியிருக்காரு. இது ரொம்ப சின்ன படம் தான், ஒரு 1.5 மணி நேரம் படம். இந்த படத்தை ஒரு குடும்பமாக உட்காந்து பார்க்கலாமான்னு கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சின்ன ஃபேமிலி, அதாவது இந்த படத்தோட இன்னொரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரித்விகா. இவங்க பிக் பாஸில் போயிட்டு வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. கபாலிலாம் கூட சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி ஒரு சில படங்களில் பெரிய லீட் கேரக்டரும் பண்ணி இந்த படத்தில் ஒரு கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க நம்ம ரித்விகா. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு பேர் தான், விக்ராந்த் ரித்விகா, இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தை ஸ்கூல் படிக்கிற குழந்தை. இவங்களோட வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் படம் தொடங்கலேருந்தே எதுக்காக இந்த அளவுக்கு ஒருத்தவங்க நோகடிக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இதில் நிறைய நெகட்டிவ்ஸ்னு தவிர்த்து நிறைய பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. ஏன்னா விக்ராந்தோட ஆக்டிங் எப்போவுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த படத்தில். எனக்கு அது ஆக்டிங் மாரியே இல்லாமல் ஒரு ரியாலிட்டியாக ஒருத்தர் இப்படி தான் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அந்த வள்ளிகளும் அந்த கூட இருக்க சூழ்நிலைகள், அந்த கூட இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரியே தான் சூழ்நிலை அமைச்சிக்கிறது, அந்த மாதிரி தான் இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம விக்ராந்தும் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருப்பாங்க. ரித்விகா ஆக்டிங் மட்டும் ஒரு சில இடத்துங்களில் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா ரித்விகா வந்து ஒரு சில இடங்களில் ஆக்டிங் மாதிரி தெரிஞ்சுது, நடிப்பு மாதிரி தெரியுது, அது ரியாலிட்டியாக எனக்கு தெரியல. அதாவது உணர்ச்சிகரமான புரிதல் இல்லாமல் ஒரு இடத்துல சிரித்தாலும் அவங்க ரியாலிட்டியாக சிரிக்கிற மாரி தெரியல, ஒரு நடிப்புக்காக சிரிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்களோட கதாபாத்திரம் எதுவோ அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்களோட சொல்லிக்கணும்னு தவிர்த்து அவங்க எதுவும் பெருசாக மைனஸ்லாம் எதுவும் இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா ரித்விகா ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க. நம்ம ஹீரோ நம்ம விக்ராந்த் சார் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொரியர் சர்வீஸில் வேலை செய்கிறாரு. நம்ம சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன். கதை தொடங்கலேருந்தே முடிவு வரைக்குமே இவங்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா, இவங்க ஆசைப்படுறது எதுனால நடக்குமா நடக்காதா. மியூசிக் வாய்ஸஸ் ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. இதில் செகண்ட் ஹாஃபில் இருக்க பாருங்கள், ரொம்ப ஒரு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விக்ராந்தோட ஆக்டிங் ப்ளஸ் அந்த எமோஷன், நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வில்லன் சொல்லிட்டு ஒருத்தர் கொண்டு வருவாங்க, வில்லன்லாம் இல்லை ஒரு கேரக்டர் கொண்டு வருவாங்க. அவர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு டயலாக் சொல்லுவார், அது மட்டும் தான் எனக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்தது தவிர மற்றபடி ஸ்டார்ட் டு எண்டு படம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் அந்த கதை நீ எதுக்கு சொல்லலாம், நார்மலாக இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சுட்டு போகலாமே. எதுக்காக அந்த கதை, இந்த கழுகு முயல் அந்த கதைலாம் எதுக்கு அதை சொல்லணும், அது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தீபாவளிக்காக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா விக்ராந்தோட ரொம்ப ஒரு ஃபேபுலஸான ஆக்டிங் இது, ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி எமோஷனலாகவே இருந்தது, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விக்ராந்தோட ஆக்டிங் அந்தளவுக்கு இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உன் படத்தில் காட்டியிருக்காங்க, ரொம்பவே எமோஷனலாக இருந்தது, மிஸ் பண்ணிட்டாதீங்க. இந்த ஒரு ஃபேமிலிக்காகவே இந்த ஒரு நீங்கள் படத்தை பார்க்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேற்கொண்டு இதுமாதிரி படங்களை பற்றி விமர்சனம் தெரிஞ்சுக்கணும், ஓப்பன் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.